நடிகர் விவேக் அவர்கள் வந்து இறந்து போனார் அப்படிங்கிறத நம்மளால் ஜீரணிக்கக்கூட முடியலை. ஏன் கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஒருத்தரை வேதனைப்பட வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், ஆனால் ஒருத்தரை சந்தோஷப்பட வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த வகையில் நம்மளை அடிக்கடி சிரிக்க வைத்த ஒரு நடிகர். கேலிக்கு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் காமெடி பீஸ் அப்படிம்பாங்க, அது இல்லைங்க. ஒரு காமெடி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியறது இல்லை. ஆனால் அந்த உண்மையை நம்ம அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதில்ல. இரண்டாம் கலைவாணர்னு அவருக்கு ஏன் அந்த மாதிரி பட்டம் கொடுத்தாங்கன்னா, மூட நம்பிக்கைகளை தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் தொடர்ச்சியாக அதை வந்து பணியாற்றிக்கிட்டே வந்தார். அவருடைய நகைச்சுவை படங்களில் ஃபுல்லாகவே ஒரு மதம் மட்டும் இல்லைங்க, அவரால் முடிந்த பணி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 59 வயதில் நேற்று காலையில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இன்றைக்கி அவர் இறந்துட்டாருங்கிறது உண்மையிலே அதிர்ச்சியான ஒரு விஷயம், அப்படியே தாங்கவும் முடியல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லோரும் சுயநலமாக மட்டும்தான் யோசிப்போம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இவ்வளோதான் நம்மளுடைய ஆசை எண்ணம் இதெல்லாம். ஆனால் அவர் வந்து மரக்கன்றுகளை ஓயாமல், அதாவது நிறைய நட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது இதை வலியுறுத்தி சொன்னது மறைந்த அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கும் பிடித்த நடிகர்களில் இவரும் ஒருத்தராக இருந்திருக்காருங்கிறது பெரிய ஒரு விஷயம். அதாவது நெல்லைக்கு மிக அருகிலே உள்ள கோவில்பட்டி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்த அவர். இயற்கையிலேயே அவருடைய பெயர் விவேகானந்தன். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் விவேகானந்தர் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் அப்படின்னு. அவருடைய பெயரில் இவருக்கு வச்சுருக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். சினிமாக்காக அதையே கொஞ்சம் சுருக்கி விவேக் அப்படின்னு இருக்காரு. அந்த பெயரில் இவர் நடித்த படங்கள் வந்து பல பல படங்கள், நிறைய படங்கள் நமக்கு வந்து நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் எல்லா சிரிப்பிலையும் ஒரு சிந்தனையையும் நமக்கு சேர்த்து அளித்த ஒரு மனிதர் அவர். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. நம்ம அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ அதிகமாக அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி தான் பழகிட்டு இருக்கிறோம். கேட்டால் அது ஒரு ஹாபிங்கோ, அது ஒரு தெரிஞ்சே செய்கிற தப்பு, தெரியாமல் செய்கிற தப்பு. ஆனால் இவர்களை போன்ற காமெடி நடிகர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். இரவானால் நிறைய வீட்டில் விவேக் சார் காமெடி, வடிவேல் சார் காமெடி சீன் ஓடிட்டு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். அந்த வகையில் அவருடைய ஆன்மா சாந்தியடைய நெல்லை கதம் சேனல் இறைவனை பிரார்த்திக்கின்றது.